திருக்கோயில் சார்ந்த அறப்பணிகள் என்றாலும் சரி, திருக்கோயிலிலே ஓதுவார்கள், அர்ச்சகர்கள் போன்றவர்களுடைய திருக்கோயில் பங்களிப்பிற்கு அவர்களுக்கு பேருதவியாக இருக்கின்ற நலத்திட்டங்கள் என்றாலும் சரி, அதேபோல் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி, ஓதுவார் பயிற்சி பள்ளி, திவ்ய பிரபந்த பாடசாலைகள், அதுபோல் சைவ சித்தாந்த வகுப்புகள் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிய புதிய பாடப்பிரிவுகளையும் அதேபோல் அந்த பாடப்பிரிவில் பயிலுகின்றவர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த பயிற்சி பள்ளியை மேம்படுத்துவதிலும் அதிக அக்கறை கொண்ட அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு சிறந்த முறையில் சிறப்போடு செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதசாமி திருக்கோயில் ஆழ்வார்கள், ஆசாரியார்கள், வைணவ ஆய்வு மையம் முதுகலை மாணவர்களுக்கு 65 நபர்களுக்கு இன்றைக்கு சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்ச்சி உண்மையிலே மனதார மகிழ்ச்சியோடு இந்த அரசுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த பெரும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டு பாராட்டுகின்ற வகையில் ஆன்மீக உலகிற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் முன்னிலையிலும், அன்பிற்கினிய ஸ்ரீபெருமுதூர் ஜீயர் அப்பன் உலகாரிய ராமானுஜய் எம்பார் ஜீயர் அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த சான்றிதழ்கள் வழங்கியது மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக இந்து சமய அறநிலையத்துறை கருதுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்விலே துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் அவர்களும், மற்றொரு கூடுதல் ஆணையாளர் திருமகள் அவர்களும், மற்றும் இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய ஜெயராமன் அவர்களும், அன்பிற்கினிய ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் மாரியப்பன் அவர்களும், துறையினுடைய இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய லட்சுமண் அவர்களும், மங்கையர்கரசி அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த பள்ளியானது புரட்சித்துறைவு ராமானுஜர் அவர்களுடைய 1000 ஆண்டு நிறைவையொட்டி தொடங்கப்பட்ட பள்ளி. இந்த பள்ளியிலே பயின்றிருக்கின்ற இவர்களுக்கு நாம் இந்த சான்றிதழை அளிக்கும்போது பார்த்தேன், 29 வயதுடைய ஒருவரும் இந்த பள்ளியிலே பயின்று சான்றிதழை பெற்றிருக்கின்றார். 85 வயது நிரம்பிய ஸ்ரீதர் அவர்களும் இந்த பள்ளியிலே பயின்று சான்றிதழ் பெற்றிருக்கின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், பக்தி என்பது அதேபோல் படிப்பு என்பது இந்த இரண்டிற்கும் வயது வித்தியாசம் இல்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும் காலப்பட்டகங்கள் நம்முடைய திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்களை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலைய திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்குகள் நடத்துவது மட்டுமல்ல, பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி வருவதை அனைவரும் நன்றாக அறிவார்கள். அந்த வகையில் சமய நெறிகளை பரப்புவதோடு அறப்பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் சுமார் 24,000 மாணவ செல்வங்கள் பயின்று வருகிறார்கள். அந்த 24,000 மாணவ செல்வங்களுக்கு பழனியிலே இருக்கின்ற கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவோடு காலை மதியம் 2 வேளையும், காலை சிற்றுண்டியும் மதியம் அன்னதானமும் இலவசமாக அந்த பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு முதன் முதலாக தமிழகத்திலே
இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே செயல்படுத்தப்படுகிற கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு வழங்க உத்தரவிட்டவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசை பொறுத்தளவில் ஆழ்வார்கள் மற்றும் ஆசாரியார்கள் கருத்துக்களை எளிய முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்த்தல் மற்றும் வைணவ நெறியை பரப்புதல் இதன் உயரிய நோக்கமாகும். அந்த வகையில்தான் இன்றைக்கு கொளத்தூரிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருள்மிகு கற்பகம்பாள் திருக்கோயிலுடைய கல்லூரியில் சைவ சித்தாந்த வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அடிகளார் போரூர் அடிகளார் அவர்களும் மயிலம் அடிகளார் அவர்களும் ஒருங்கிணைந்து அந்த சித்தாந்த வகுப்பிலே பயில்வதற்கு அனுமதி விருப்பம் தந்த 34 பேர்களுக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பயிற்சி பள்ளியிலே சேர்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அரசின் சார்பில் இப்படிப்பட்ட வகுப்புகள் தொடங்கப்பட்டு மகிழ்ச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு 1921 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 6750 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பிலிருந்து நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 169,000 ஏக்கர்கள் நில அளவீடு ரோவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்யப்பட்டு HRNC என்ற கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்ற அறிவிப்பு பலகையும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றன. கணினி சிட்டாக்களில் பெயர் மாற்றத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 3900 ஏக்கர்கள் திரும்பவும் திருக்கோயிலின் சார்பிலே பட்டாமாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் UDRல் ஏற்பட்ட சிறு தவறுகளை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்து சுமார் 4,759.28 ஏக்கர் நிலங்களை மீண்டும் திருக்கோயிலின் பெயரிலே பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி இறை சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு அனைத்து வகையிலேயும் ஆக்கிரமிப்புதாரிடமிருந்து நிலங்கள் மீட்கப்பட்டு அந்த நிலங்களின் வாயிலாக திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு இன்றைக்கு அந்த இடங்களை வாடகைக்கு விடப்பட்டு திருக்கோயில் வருமானத்தை பெருக்கி திருக்கோயிலுடைய திருப்பணியும் பெருக்குகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இன்றைக்கு இந்த பயிற்சி வகுப்பிலே பயிற்சி பெற்றுக்கொண்ட உங்களுடைய தொண்டு திருக்கோயிலே பெருமாள் நிம்மதியாக உங்களுடைய இந்த அர்ச்சனை இந்த மந்திரங்களை கேட்டு மகிழ்ச்சி உறவும் மக்கள் மன நிம்மதி அடையவும் இறை பக்தர்கள் அளவில்லா பெருமகிழ்ச்சி அடையவும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ராமானுஜரும் ஸ்ரீரங்கநாதரும் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் என்னுடைய துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் வயதிலே மூத்தவர்களும் இருக்கின்றீர்கள், இளையவர்களும் இருக்கின்றீர்கள், அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் கேள்வி இருக்கா? நிச்சயமாக இவர்கள் அனைவருமே தெய்வ திருத்தொண்டிலே ஈடுபட்டிருப்பவர்கள். அவர்கள் திருக்கோயிலுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த வகையில் வேண்டுமென்றாலும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பாடல்களை தெய்வத்திற்கேற்ற அந்த அர்ச்சனை செய்கின்ற பூமாலைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த திருக்கோயிலே இவர்கள் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் அந்த கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ரோப்கார்களை பொறுத்தளவில் அந்த ரோப்கார் என்பது 2010 அன்றைய முதல்வர் தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அரசாணை வெளியிடப்பட்ட ரோப்கார். கடந்த 10 அந்த ரோப்கார் பணிகள் முடக்கப்பட்டிருந்தன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ரோப்கார் உண்டு அறிவித்துவிட்டு சென்றவர்கள் அதற்கு தேவையான பக்தர்களுக்கு கழிப்பிட வசதி
பார்க்கிங் வசதி போன்றவற்றை எதையும் ஏற்படுத்தவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 1,60,00,000 ரூபாய் செலவில் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வெள்ளோட்டத்திற்கு பிறகு அனைத்து வகையான பரிசோதனைகளுக்கு பிறகு ரோப்காரை இயக்கினோம். நேற்றைக்கு முன்தினம் ஆடி மாதம் என்பதால் அதிக காற்று, அந்த காற்று எந்த அளவு வீசுகிறது என்பதை மானிட்டரிங் செய்வதற்கு ஒரு இடத்திலே அந்த கருவியை பதித்திருந்தோம். அதில் 36 கிலோமீட்டர் என்று பதிவாகியிருக்கின்றது. முதலில் இயக்கப்பட்ட ரோப்கார் என்பதால் எவ்வளவு அதிகமான அழுத்தத்தில் காற்று வீசப்படுகிறதோ அந்த அழுத்தத்தை ஏற்கனவே கணக்கிட முடியாத நிலை இருந்ததால் அந்த 36 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப்காரினுடைய வீல் என்பது அந்த ரோப்காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப்கார் செயலிழந்து விட்டது. உடனடியாக சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்களை வரவழைத்து அந்த ரோப்காரில் இருந்தவர்களை பத்திரமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக இறக்கியிருக்கின்றோம். உடனடியாக அந்த ரோப்கார் வல்லுநர்களோடு நம்முடைய துறையிலிருந்து கூடுதல் ஆணையாளர் திருமகள் அவர்கள் தலைமையிலே ஒரு டெக்னிக் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கு அங்கே நேரடியாக செல்ல இருக்கின்றார்கள். காற்றின் அளவு 36 கிலோமீட்டர் அளவு வீசியதால் இந்த ரோப்கார் வீல் என்பது கம்பி வடத்திலிருந்து பிறண்டிருக்கின்றது. ஆகவே இரண்டு பகுதியிலும் ரோப்கார் புறப்படும் இடத்திலும் சரி, கோயிலே போய் நிலை கொண்டு இருக்கின்ற இடமும் சரி, அதேபோல் கோயிலே நிலை கொண்டு மீண்டும் ரோப்கார் தாழ்வாரத்திற்கு வருகின்ற பொழுதும் இரண்டு இடங்களிலும் இந்த காற்றின் அளவை பதிவு செய்கின்ற மானிட்டர் அமைக்கப்பட இருக்கின்றது. அதில் 30 கிலோமீட்டருக்கு அதிகமாக வீசினால் ரோப்காருடைய பயணம் நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதே நிலையில்தான் பழனியிலும் இருக்கின்றது. ஆடி மாதங்களில் இப்படி போன்ற சம்பவங்கள் நடப்பதுண்டு. அதன் பிறகு இந்த காற்றின் அளவை பதிவு செய்த பிறகு காற்றின் அளவு விசை அதிகமாக இருக்கின்ற பொழுது ரோப்காரை பயன்படுத்துவதில்லை. அதே போன்ற நடைமுறையை நம்முடைய ஐயர் மலையிலும் கொண்டு வர இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் முழு அளவு அந்த டெக்னீஷியல் தொழில்நுட்ப உதவியோடு அனைவரும் திருப்திகரமாக இருக்கின்றது என்று தெரிந்த பிறகுதான் ரோப்கார் இயக்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த செய்தி வந்தவுடன் துறையிடம் என்னென்று விளக்கம் கேட்டிருக்கின்றார். விளக்கத்தை அளித்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல ஐயர்மலை ஈசன் அவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உண்டாக்காமல் பத்திரமாக அந்த பக்தர்களை இறக்கியிருக்கின்றார். தொடர்ந்து பக்தர்களுடைய பாதுகாப்போடு அந்த ரோப்கார் இயக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக திருக்கோயிலிய திருப்பணிகள், திருக்கோயிலுடைய செலவுகள் இவைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு எந்தெந்த திருக்கோயிலெல்லாம் கட்டணம் இல்லாமல் இது போன்ற தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்ய முடியுமோ அதுபோல் படிப்படியாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருவண்ணாமலையிலே பௌர்ணமி காலங்களில் 50 ரூபாய் கட்டணம் இருந்தது, ரத்து செய்திருக்கின்றோம். நம்முடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு கட்டணம் இருந்தது, அதையும் ரத்து செய்திருக்கின்றோம். பார்த்தசாரதி திருக்கோயிலில் நம்முடைய ஏகாதசி என்று இதே போன்று கட்டணம் இருந்தது, அதையும் குறைத்து ரத்து செய்திருக்கின்றோம். படிப்படியாக அந்த திருக்கோயிலுடைய வருமானம் நிர்வாகத்தை கணக்கிட்டு இந்த சிறப்பு கட்டணம் என்பதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கையை நிச்சயமாக இந்து சமயத்துறை மேற்கொள்ளும். வெகு சிறப்போடு ஓஹோ என்று கோலாகலமாக போய்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய ஊடகத்துறையினர் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நல் வழிகாட்டுதல்படி முத்தமிழ் முருகர் மாநாடு குறித்து பணிகளின் ஆய்வு நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. வருகின்ற திங்கட்கிழமை மாலை கூட முத்தமிழ் முருகர் மாநாட்டினுடைய லோகோ வெளியிடப்பட இருக்கின்றது. நம்முடைய அடிகளார் மற்றும் துறையினுடைய உயர் அதிகாரி முன்னிலையில் வெளியிடப்பட இருக்கின்றது. இதுவரையில் 1,000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வந்திருக்கின்றது. வெளிநாட்டிலே இருந்து இதுவரையில் 39 ஆய்வுக் கட்டுரை பெறப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டிலே இருந்து ஆஸ்திரேலியா, லண்டன், நம்முடைய மலேசியா போன்ற சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள், துணை அமைச்சர்கள், அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆன்மீக பெருமக்கள் என்று 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சியிலே சொற்பொழிவாற்ற வருகை தர இருக்கின்றார்கள். நீதியரசர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அந்த நிகழ்விலே சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்பட இருக்கின்றது. ஆய்வுக் கட்டுரைகள் அடங்கிய ஒரு மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அதிலே 15 முருகனுடைய புகழை
தொடர்ந்து முருகனுடைய பக்தர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற முருகனுக்கு தொண்டு செய்கின்ற 15 பேர்களை தேர்ந்தெடுத்து முருகருடைய ஏற்கனவே ஆன்மீகவாதிகளாக போற்றப்பட்ட குமரகுருபுரசாமி போன்ற இறைவன்கள் பெயரை கொண்டு இறைவனாக நாம் மதிக்கின்ற ஒரு பெயரில் 15 பேர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே பங்கேற்கின்ற 100,000+ மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட இருக்கின்றது. மாநாட்டிலே பங்கேற்கின்ற அனைவருக்கும் பழனி முருகன் திருக்கோயிலுடைய பிரசாதம் வழங்கப்பட இருக்கின்றது. சிறப்போடு 3D கண்காட்சி ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது. அதேபோல் VR கண்காட்சி ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது. முருகர் பெருமைகளை விளக்குகின்ற புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட இருக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்போடு இதுவரையில் ஆன்மீக உலகில் நடைபெறாத அளவிற்கு நடைபெற்ற மாநாடுகளிலே சிறப்பு வாய்ந்த மாநாடு இந்த மாநாடு என்ற அளவிற்கு இந்த மாநாடு அமையும். அத்தனை பெருமையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்களையே சாரும். இந்த மாநாட்டிற்கு உண்டான அனுமதியை தந்து இந்த மாநாட்டினுடைய பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரிய பல நல்ல ஆலோசனைகளோடு இந்த மாநாடு நடைபெறுவதற்குண்டான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திங்கட்கிழமை லோகோ வெளியிடப்படுகின்றது. வருகின்ற 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு 18 அன்று அந்த பந்தக்கால் நடப்பட்டு அந்த முருக உலக அனைத்துலக முருகர் மாநாட்டினுடைய பணிகள் துவக்கப்பட இருக்கின்றன. பழனிக்கு நேரடியாக சென்று அந்த பணிகளை துவக்கி வைக்க இருக்கின்றோம். நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அதற்குண்டான மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல. 100 வயதை கடந்த கலைஞரை கூட ஒரு சில சமயங்களில் விமர்சிக்கின்றார்கள். இப்படி விமர்சிப்பவர்களை எடையை சீர்தூக்கி பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள், தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழப்பவர்களாக இருப்பார்கள். அந்த விரக்தியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நெஞ்சுரம் கொண்ட நேர்மையுடன் இந்த ஆட்சியை செலுத்தி மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்திருப்பதால் வஞ்சக எண்ணத்தோடு இப்படிப்பட்ட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பற்றி கவலைப்படாத முதல்வர் மக்களுடைய நலத்தையே குறிக்கோள் கொண்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளுவார். அவ்வளோதான், முடிஞ்சுதா? கடைசியில் பாயிண்ட் வந்துட்டீங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் இதில் இந்த இதில் நடந்திருக்கு. இதுவரையில் இல்லாத பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் 9 நூல்களில் ஒன்றான ஸ்ரீ பாஷ்யம் என்ற நூலிலேயே பட்டப்படிப்பாக ஸ்ரீ பாஷ்யம் என்ற நூலை பட்டப்படிப்பாக முதன் முதலில் கொண்டு வந்த பெருமை இந்து சமய அறநிலையத்துறையை சாரும். இதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வரையே சாரும். முதல் முதல்ல அவரோட 9 நூலில் ஒரு நூல் பாஷ்யக்கார நூல்னு அந்த நூலையே ஒரு பட்டப்படிப்பாக கொண்டு வந்திருக்கும். அது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். அது கொஞ்சம் இல்லை, உலகத்திலேயே முதல் முறையாக. உண்மைதான், உலகத்திலேயே முதல் முறையாக. நன்றிங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்போம். ஒரு பெண்களோட ஒன்று, ஆண்களோட ஒன்று. அதை ரெடி பண்ணுங்க. சாமி. Thank you.